அதாவது நம்ம சொன்னோம் ஐயா எப்படி சிம்பிளாக மனசை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, பொதுவாக வந்து இந்த ஞானம் அடையிறதை பற்றி நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். எல்லா ஆன்மீக அமைப்பும் கூட பேசுது ஞானம் அடையணும், ஞானம் அடையணும், முக்தி அடையணும் சொல்லிட்டு. இந்த ஞானத்தையும் முக்தியும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி அது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து ஒரு வயசான குரூப் தான் பேசிகிட்டு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயசுக்கு மேலே எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு போன பீரியடில், அதாவது இது போனப்போ இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சு போய் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி தேடுதலெல்லாம் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இந்த ஐயா என்ன சொல்கிறாருனாக்க, நீ உனக்கு வந்து வாழ்க்கையில் ஞானம் அடையிறது அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஞானம் அடைஞ்ச பிறகு தான் உனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். அந்த கருத்து வந்து உண்மைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் ஞானம் அடையிறதுக்கு வயசு ஒன்றும் தடை கிடையாதுங்கிறதையும் போட்டு உடச்சு விட்டார். இப்போ அதான் முதல்ல சொன்னால் பார்த்தீங்க, 4×4=16 தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நீ பெரிய அறிவாளியாக இருக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதெல்லாம் சாதாரணமாக ஒரு 7வது 8வது படிக்கிற பையன் அளவுக்கு இருந்தால் போதும், அது இருந்தால் போதும். ஒரு 10-15 வயசுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதிகபட்சம். டீனேஜ் தானே நம்ம பெரும்பாலும், டீனேஜ் தான் பெரும்பாலும் ப்ராப்ளமும் வருது. அதுக்கு முன்னாடி எல்லாமே குழந்தையாக இருக்கிறவங்க தான், அவங்க எல்லாமே குழந்தை தன்மையோடு இருக்கிறவங்க தான் அதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த டீனேஜிலே வந்து நம்ம இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம்னாக்க, நிறையா டீனேஜ் ப்ராப்ளம்லாம் கூட நிறையா அதெல்லாம் நம்ம அதிலே அவங்களுக்கு விலக்கி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு இந்த இடத்துல கிடச்சி போயிடுது. இப்போ இந்த பின்னாடி பார்த்துருப்பீங்க, நிறையா புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க ஐயாவோட, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. முதல்ல சொன்னேன் ஐயா நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, யூடியூப்லேயே எக்கச்சக்கமாக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பகவத் பாதைங்கிறது மாதம் மாதம் வந்து இங்கிலீஷ்லேயும் வருது, தமிழ்லேயும் வந்துட்டுருக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஞான விடுதல்னு சொல்லிட்டு, இந்த ஞான விடுதலை எப்போ கிடைக்கும்னு சொன்னால், இந்த மனக்கவலையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த விடுதலைங்கிற இதுவே உங்களுக்கு வரும். அதனால் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு கவலையெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு. இது டோட்டலி ராங். உங்களுக்கு இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு. உனக்கு கவலையெல்லாம் தீந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ விடுதலை அடைஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு. அதனால் உனக்கு இந்த கவலையெல்லாம் தீந்து போச்சுன்னா நீ ஞான விடுதலை அடைஞ்சு போயிடுற. இது அதுக்கப்புறமேட்டு உனக்கு வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்த வாழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னோட வாழ்வே ஞான வாழ்வாக தான் இருக்குது. அந்த ஞான வாழ்வோட நடைமுறை யதார்த்தமாக புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அன்றாட வாழ்வில் சந்திக்கிற பலவிதமான சங்கதிகளை கோரிலேட் பண்ணி அதை எப்படி நீ வந்து எதிர்கொள்ளணும், எப்படி சிறப்பாக நீ வந்து வழிநடத்தி உன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கலாங்கிற மாதிரி ரொம்ப அருமையான புத்தகம் இது. அதாவது நிறையா பேர்த்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு உங்கள்கிட்டலாம் பேசிகிட்ருக்கேன். இதோட வந்து பக்கத்தில் இந்த ஞான யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லோரும் தான், இப்போ நான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 1000-கணக்கான ஞானிகள் இப்போ இருக்காங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்க, ஞானி அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னாக்க ஒன்று ரெண்டு நமக்கு தெரியுமோ தெரியாது. ரொம்ப போனமாக இப்போ கேட்டாலும் யார் ஞானின்னு கேட்டால் புத்தரை சொல்லுவாங்க, இல்லை ரமணரை சொல்லுவாங்க, இல்லை ராமகிருஷ்ணரை சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குதோ ஒழிய வேறு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கான இது நிறைய பேத்துக்கு தெரியலை. இப்போ வந்து ஐயா வந்து இது தான்டா ஞானம்னு சொல்லி போட்டு டபால்னு இப்போ சிம்பிளாக போட்டு உடச்சி விட்டார். அதாவது எந்த அளவுக்குனாக்க, இப்போ மனசை பற்றி சொன்னால் பார்த்தீங்களா, அகம் புறம்னு பிரிச்சுக்கணும். மனசை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு வச்சுக்கணும். தாட்டு திங்கிங்கு, திங்கிங் வந்து வெளியில் செய்கிறது, தாட்டுங்கிறது உள்ளார் இருக்கிறது. நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, எல்லாம் தானாக வருது, தானாக போகுது. தாட்டுங்கிறது வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் அது வந்து இருக்கிற அதனோட இது வந்து ஆயுள், அதை பார்த்தீங்கன்னா அரை வினாடி தான் அதோட ஆயுளே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அது பூரா அப்படியே மறைஞ்சி போயிடுது. ஒன்லி நீ வந்து அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறப்ப தான்
அதனுடைய ஆயில் கொஞ்சம் கூடி உனக்கு அது வெளியில் செயல்படுத்துக்கு இது பண்ணுறது. அதை விட்டுவிட்டு நீ என்ன பண்ணிடுற, என்ன தப்பு பண்ணுறதும் கூட அவர் நல்லா அழகாக சொல்கிறாரு. அதாவது உனக்கு ஒரு நல்ல தாட்டோ இல்லை நல்ல உணர்வோ ஒரு ஏற்படும் பொழுது நீ என்ன பண்ணுற, அதை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ அதை இப்போ போராட ஆரம்பிச்சிடுற. அப்படி நீ தக்க வச்சுக்கணும்னு சொல்லி நீ போராட, நீ என்ன தான் முயற்சி பண்ணால் கூட அது ஒன்றும் நிற்கிறது கிடையாது. இப்போ ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த மகிழ்ச்சி ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நீடிச்சு இருக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஒரு துயரமான அனுபவம் உனக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னோம்னாக்க நீ என்ன நினைக்கிற, அந்த துயரம் நம்ம விட்டு சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு விரும்புகிற. அப்படி நீ விரும்புகிறப்ப என்ன ஆகுது, அது ஒன்றும் ஒன்று விட்டு சீக்கிரம் போகிறதும் கிடையாது. அதாவது நீ தக்க வைக்க நினச்சாலும் அது தக்க மாட்டேங்குது. நீ அதை விரட்டணும்னு நினச்சாலும் அது சீக்கிரம் போய் தொலைய மாட்டேங்குது. அதனால் அதாவது போக்கில் விட்டுட்டேன் அப்படின்னாக்க அதை தான் ஒரு பிரவாகம்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அது இப்போ ஆற்றுல பார்த்தீங்கன்னாக்க அது பாட்டுக்கு எதாக இருந்தாலும் அந்த கசடி கசடி எல்லாம் அடிச்சுட்டு அது பாட்டு போயிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிற தண்ணி வந்து அடுத்தப்பில் இருக்கிறது கிடையாது, புது புது தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பணியில் தான் நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த எண்ணங்கள் அது இது எல்லாமே வந்து உனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தான் வந்து அவர் ஞானம்னு கூட அவர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, புத்தர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதை தான் இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதனால் உனக்கும் புத்தருக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்கிற வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் அவர் சொல்கிறார். அதாவது பொதுவாக வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களை கேட்டோம்னாக்க என்ன இது பண்ணுவானாக்க, புத்தரை பற்றி உனக்கு தெரியுமானவங்க நல்லா தெரியுமே அப்படிம்பாங்க. என்னப்பா உனக்கு புத்தரை பற்றி தெரியும்னாக்க, இல்லை அவர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரே ஐடியா அடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தோம்னாக்க சரி ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ நமக்கு ஒன்றும் சரியானபடி புரிய மாட்டேங்குது என்னன்னு சொல்லிட்டு, சரி அப்போ நம்ம ஆசைப்படக்கூடாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம ஆசைப்படாமல் நினச்சிருக்கும்போது இன்னொரு ஆன்மீக குரு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒரு புத்தகத்தில் வரப்பட்டு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதி விட்டார். அப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக புரிஞ்சிக்கிட்டு அவங்க புரிஞ்சிக்கிட்டதை வந்து அவங்க பாணியில் சொல்லி அதை ஒவ்வொருத்தரும் போய் படித்து குழம்பி போய் கிடைக்கிற சமயத்தில் தான் நமக்கு வராது வந்த மாணிக்கமாக நம்ம ஐயா வந்து இதை நல்லா தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது புத்தர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னோம்னா, அவர் வந்து ஒரு நிலைமையில் வந்து நமக்கு ஏண்டா இந்த அளவுக்கு துன்பம் வருது, மக்கள்லாம் ஏண்டா இந்த அளவுக்கு கவலையோட, அதான் கவலை தானே எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எனக்கு மனசு நிம்மதியாக இருந்தால் போதும், எனக்கு கவலை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க. அப்படி கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏன் இந்த கவலை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி இந்த தியானம் அந்த தியானம் இந்த விரதம் இது என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. அவர் தோல்வி தான் அது, கடைசியில் எல்லா விதமான தோல்வியும் இதாகி அவர் நேராக வந்து என்ன பண்ணிடுறாரு, போய் ஒரு சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அதை வந்து போதி மரம்னு சொல்கிறாங்க, அது போதி மரமோ அரச மரமோ வெப்ப மரம் ஏதோ ஒரு மரத்தடியில் போய் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த பிறகு என்ன ஆகிடுது அவருக்கு, அப்போ தான் வந்து அவர் நினச்ச சங்கீதி அவருக்கு பிடிபடுது. அதாவது இது நாள் வரைக்கும் அவர் மைண்டுக்குள்ளே என்னென்னவோ ஓடிட்டு இருந்த சங்கதியெல்லாம் சுத்தமாக ஓடாமல் அது ஒரு புதிய ஓடாமனா அப்படியே நின்று போயிடல, அது வேற ஒரு பரிணாமத்தில் அது இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளாக இந்த ஆசை இந்த துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணுங்கிறதே ஒரு நோக்கமாக அதே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அவர் தேடிட்டு இருந்தார். இப்போ நம்மளால் முடியாது, நம்மளால் என்ன பண்ணாலும் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு வந்து அந்த அவர் நினச்ச அந்த மன அமைதி கிடைக்குது. அந்த மன அமைதி கிடைச்சாலும் இப்போ மைண்டுக்குள்ளே எதுவும் ஓடாமல் இல்லை, அது பாட்டு ஓடிட்டு இருக்குது. அதாவது தனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அது வேற ஒரு பரிணாமத்தில் ஓடுதுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். இதே தான் நம்ம பகவத்கீதையை ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இந்த வர தாட்டெல்லாம் வந்து உன் கையில் கிடையாது, நீ நினச்சாலும் நினைக்காட்டியும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ நினச்சாலும் நினைக்காட்டி போனாலும் அது வந்து ஹாஃப் மினிட்டில் வந்து ஹாஃப் செகண்டில் அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீனா போய் அதை போய் நோண்டி தக்க வைக்கிறதுக்கு போராடினாலோ இல்லாட்டி போனால் அதை அப்புறப்படுறதுக்கு போராடுறதுனால தான் நீ அதுக்கு தீனி போடுற மாதிரி ஆகி அதை திருப்பி திருப்பி உன்னை வந்து படாப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இப்போ புத்தர் என்ன சொன்னாரோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த இதனால் இந்த புத்தர் அடைஞ்ச ஞானத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லிட்டதுனால இது நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் ஞானங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டம்தான், ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை நம்ம வந்து சுருக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சிறப்பு மாதிரி கையில் கொடுத்துட்டதுனால நீங்கள் இதை ரொம்ப இதாக நினச்சிக்க வேண்டியது இல்லை. இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லி அவர் எல்லாத்திட்டையும் சொல்லி இந்த மாதிரி இது பண்ணார். அப்படி நம்ம இது பண்ணுறப்ப
இந்த மாதிரி ஞானிகள் உருவாகினவங்க பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அவரு ஒரு 10-15 வருஷமாக தான் இப்போ தீவிரமாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு, சச்சங்கள்லாம் நடத்துகிறாரு. இந்த கொரோனா டயத்தில் வந்து பகவத்தையும் சரி, அவருடைய சீடர்களாக இருக்கிற நம்ம இவர் நம்மளுடைய சரவண ஐயா, ஜீவமணி ஐயா, மற்றபடி இன்னும் லேடிஸ்லாம் நிறைய இருக்காங்க. அப்படி எல்லாருமே அவங்கவுங்க துணைவர் எல்லாம் கூட இது பண்ணுறாங்க, பாபுலால் ஐயா, இது மாதிரி எல்லாருமே வந்து நிறைய இந்த கருத்தை வந்து உலகம் முழுக்க அப்படியே கொண்டு போயிட்டதுனால இப்போ கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா 1000-கணக்கில் இருக்காங்க. இந்த ஞானம் அடைஞ்சவங்க எல்லாரும் 1000-கணக்கில் இருக்காங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இப்படி 1000-கணக்கில் இந்த இருக்கிறவங்க எல்லாருமே தாங்க பெற்ற இந்த ஞானத்தை சுலபமாக எல்லா இடத்துக்கும் பரப்புகிற செய்தியை பண்ணுறப்ப புதிய உலகம் படைப்போம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ஒன்று அருமையாக எழுதியிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்க எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. அதெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம எப்படி எல்லாருமே அமைதியாகவும் நல்ல வாழ்க்கையை சுபிச்சமாக அழைஞ்சிக்கிறாங்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய்க்காக அதை சீப்பாக போட்டு இது பண்ணார். அப்படி நிறையா புத்தகங்களை இது பண்ணாங்க. எல்லாருமே கூட நம்ம படித்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்க, நம்ம பாட்டுக்கு வேற எங்கே போயிட்டோம், நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்க, அவர் முக்கியமான சங்கதி ஒன்று சொன்னார். அதாவது ஞானம் அடையிறதுக்கு வயசு தடை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சின்ன பிள்ளைங்களை கூட இது உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று அவர் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி சின்ன சின்ன எக்ஸாம் குட்டி குட்டி எக்ஸாம்பிளாக சொல்லி அதை சொல்லி விட்டுட்டார். இதில் நான் இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இங்கே குழந்தை மருத்துவத்துறையிலேருந்து திருச்சி இதுலேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் என்னன்னாக்க டீனேஜ் டேன்னு சொல்லிட்டு டீனேஜ் அதாவது இந்த வளரிளம் பருவத்து பிள்ளைங்கள்ட்ட அவங்க வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நமக்கு பழக்கமான ஸ்கூலே போனோம். நாங்கள் இந்த பெரியார் மணியம்மை ஸ்கூலுக்கே போனோம். அங்கே 6வதுலேருந்து 9வது படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிள்ளைங்க அந்த ஹாலில் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சாதாரணமாக ஜாலியாக ஏன்னா பசங்கள்கிட்ட எப்படி நம்ம இது பண்ண முடியும், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருந்த பொழுது ஒரு பையனை வந்து கேட்டேன், ஏன்டா தம்பி இந்த மாதிரி உனக்கு பரீட்சைன்னு பயமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவனை. ஆமாம் என்ன பயமாக இருக்குது சார், பயமாக இருக்குது சார், எனக்கு பிரச்சனை வந்து கணக்கு பிரச்சனை ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே கேட்டேன் எல்லாத்துலேயும் இப்படி பயம் வர்றது சரிதானா இல்லை சரி இல்லையான்னு கேட்டப்போ எல்லோரும் வந்து இல்லை பயம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் சொன்னாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து ஐயா வந்து இந்த கருத்தை நல்லா சொல்லியிருப்பார், அவர் சொன்னார் இது மாதிரி நீங்கள் வந்து பயம் வரணும், பயம் வந்து இந்த வந்து உங்களுக்கு பயம் வந்ததுன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் பாடத்தில் கவனத்தை இது பண்ணி சிறப்பாக செய்வீங்க, அதனால் பயங்கிறது வந்து உங்களுக்கு வர்றது வந்து உங்களுக்கு நல்லதுக்காக தான் வருது, பயங்கிறது ஒன்றும் கெட்டது கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி செத்த முந்தி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பாம்பு எக்ஸாம்பிளையும் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பாம்பு வந்ததுங்கிறதுக்காக பயம் வந்தால் தான் நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்படியா சரின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கவனத்தை பற்றி கூட ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு இதில் நல்லா சொல்லியிருப்பார். அதாவது கவன குவிதலையும் கவன சிதறலை பற்றியும் அவர் சொல்லும்போது அந்த எக்ஸாம்பிளும் சொன்னபோது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது என்னென்னாக்க நம்ம ஒரு வகுப்பில் வந்து பாடம் நடந்துகிட்ருக்கு, அந்த பாடம் ஆசிரியர் நடத்திட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னாக்க ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வழியாக மரத்தில் ஒரு அணில் அப்படியே போயிட்டுருக்கு, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த அணில் என்ன பண்ணுது, அந்த மரம் பொந்துக்குள்ளார அப்படியே உள்ளார போகுது, நம்ம அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வாத்தியார் வந்து அவன் எங்கேயோ பார்க்குறானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவனை கையை காமிச்சு பேரை சொல்லி சொல்லி ஏன்ப்பா இப்போ நடத்தின இதெல்லாம் நல்லா உள்ள நுழைஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இவனுக்கு வந்து அந்த உள்ள நுழைஞ்சுதாங்கிறது மட்டும்தான் மைண்டுக்கு போச்சு. உடனே இன்னும் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கீங்கய்யா, வால் மட்டும்தான் இன்னும் உள்ளே நுழையலை அப்படின்னு சொல்லி அவன் பதில் சொன்னான். உடனே எல்லோரும் ஓடு எல்லாம் சிரித்தாங்க. வந்துட்டு இப்போ இந்த பசங்கள்கிட்ட கேட்டேன், எப்பா இந்த பையனுக்கு வந்து கவனம் இருந்துதா கவனம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் வந்து அவனுக்கு கவனம் இல்லை கவனம் இல்லாதனால தான் இருந்தது, கொஞ்சம் பேர் இல்லை கவனம் இருந்தது கவனம் வந்து அந்த அணில் மேலே இருந்தது அவங்க கரெக்டாக சொன்னாங்க. உண்மைக்கு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற கவனங்கிறது ஒரே கவனம்தான், அந்த கவனம் வந்து அந்த பையனுக்கு வந்து அணில் மேலே இருந்திருக்கு அந்த இடத்துல. அதனால் நம்ம இந்த நேரத்தில் வந்து அதை வந்து அவனை அந்த கவனத்தை அங்கேருந்து திருப்பி இங்கே எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நடத்தும் போது எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் கவனம் அங்கே போகும். அதுதான்
ப்ராபபிளி அவனுக்கு வந்து இந்த டாக்டர் அந்த அந்த ஆசிரியர் நடத்தின பாடத்து மேலே அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நடந்ததுனால அவன் அங்கே போயிட்டான்னு சொல்லி, அதனால் இந்த கவனத்தை பற்றியும் இது பண்ணு. அப்படி ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஞானத்தை அவர் எடுத்து கொண்டு போகிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர் வந்து உங்களுக்கு பாடம் நடத்த பொழுது சரியாக புரியல, இல்லைன்னா பரீட்சை பயமாக இருக்குது, இல்லைனாக்க பரீட்சைக்கு நடத்துகிறப்ப கஷ்டமாக இருக்குது, அடுத்தாப்பில் நம்ம இப்போ தேர்வு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த பிறகு நம்ம என்ன படிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இதாக இருக்குது, இந்த போட்டி தேர்வுலாம் போனோம்னாக்க நமக்கு எது நடக்கும் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பலவிதமான அச்சத்துக்கெல்லாம் இதாக. அதுவும் இப்போ இந்த நீட்டு தேர்வு இதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டிலே வந்து பெரிய அளவில் பாவம் எல்லாம் பாதித்து தற்கொலை அளவுக்கு கூட எல்லாம் போயிடுறாங்க. அப்படி படிப்பில் அந்த மாதிரி ஆகிடுது. இது ஒரு பக்கம் இருக்குதுனாக்க இதெல்லாம் உங்களுக்கு ஈர்ப்பு, அந்த டீனேஜில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு விதமான அடுத்த பால் இருபாலர் படிக்கிற பள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போ அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அது அப்படியே காதல்னு அவங்களால நினச்சிக்கிட்டு அதில் வந்து இதனால் ஒரு தோல்வி அடைஞ்சது ஒரு சண்டை வந்துன்னு சொன்னால் அதில் வந்து பிரச்சனை வந்து அவங்க அது மாதிரிலாம் போயிடுறாங்க. இல்லைனாக்க பார்த்தீங்கன்னாக்க சமயத்தில் மது பழக்கம் வேறு போதை பழக்கம் அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகியான இதெல்லாம் ஆயிடுது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுமே இந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுனுக்கும் தனித்தனி இதுவாக அதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு எந்த வித மாதிரியான கவுன்சிலிங், எதாவது பெரும்பாலான கவுன்சில் டாக்டர்ஸ் செய்ய வேண்டிய கவுன்சிலிங்கை வந்து டாக்டர்ஸே வந்து எந்த அளவுக்கு சாதாரணமாக சொல்லிகிட்ருப்பாங்க, பட்டு இவருடைய ஆங்கிளில் அதாவது மனசை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுது, உனக்கு தோன்றதுனால வந்து இவன் என்ன நினச்சிடுறான், தனக்கு இந்த மாதிரி தோணவே கூடாது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவனை வந்து திருப்பி வந்து அவனை பாடாப்படுத்தி ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போய் அவனை வேறு விதமான முடிவு எடுக்கிறதுக்கான தூண்டுதலாக இது. அதனால் இவர் என்ன சொல்லிடுறாரு, உனக்கு இதெல்லாம் வரதெல்லாம் இயல்பாக அந்த வயசுக்கு வர்றது தான், யாராக இருந்தாலும் அப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு அதை கொண்டு போய் அதை சிறப்பாக இது பண்ணுறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க சில தாய்மார்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கும், அதாவது கணவரோ இல்லை தாங்கள் நிரம்பி நேசித்த குழந்தையோ தவறி போயிருந்ததுனாக்க அந்த துன்பத்திலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் ரொம்பவும் அப்படியே டிப்ரெஷனில் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய அளவுக்கு அவங்க தகாத முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் கொடுங்க, அதெல்லாம் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுலாம் சொல்கிறார். இவர் சொல்கிறார் அந்த மாதிரி என்ன வர்றது வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுமா, ஏன்னாக்க வந்து யாராக இருந்தாலும் அந்த எண்ணம் உனக்கு வரத்தான் செய்யும், இப்போ எனக்கே அந்த மாதிரி நடந்ததுனாலும் எனக்கும் அந்த இது எண்ணம் வரதான் செய்யும், ஆனால் இது எல்லாமே வந்து காலப்போக்கில் இது சரியாக போய்டும். அதனால தான் வந்து ஆங்கிலத்தில் கூட சொல்லுவேன், டைம் இஸ் அ ஒன்லி ஃபேக்டர் விச் வில் ஹீல் எவ்ரி திங்னு சொல்லிட்டு, அதாவது காலம் வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தும்னு சொல்லி பத்தாம் போல் சொல்லிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இப்போ மனசு வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமாக சொல்கிறதுனால இவர் சொல்கிறாரு, சாதாரணமாக இவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த துன்பமோ துயரமோ துக்கமோ அது ஒரு தாட்டு தான், இப்போ எப்படி பயம் ஒரு தாட்டோ இந்த துக்கம் துயரம் அதுவும் ஒரு தாட்டு தான், சாதாரணமாக பார்த்தோம்னாக்க அது வந்து ஒரு அரை நொடியில் அது போயிடணும், ஆனால் இது வந்து போக மாட்டேங்குது. இது ஏன் போக மாட்டேங்குதுனாக்க இது அந்த அளவுக்கு வந்து உனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பந்த பாச பிணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கா, அது உடனடியாக அது போக மாட்டேங்குது. இப்போ வந்து இது உடனடியாக போகணும் அப்படின்னு நீ நினச்சாக்கும் அது போகாது, இன்னொன்று தான் திருப்பி திருப்பி உனக்கு அது உனக்கு அந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த துயரம் துக்கம் நடந்த வீட்டுக்கு வரவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, திருப்பி திருப்பி அது எப்படி நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்டு அவங்கள பழையபடி அந்த ஞாபகத்தை தூண்டி விடுற மாதிரியான சங்கதியை பண்ணிடுறாங்க. அடுத்தாப்பில் பார்த்தோம்னா இவங்களே வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, சரி இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பெரிய துறையாக நடந்திருக்கப்ப நம்ம சோகமாக தான் இருக்கணும் அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு ஆட்டோ சஜஷனுக்கு போய் அந்த மாதிரியெல்லாம் இவங்க என்ன ஆரம்பிச்சுறாங்க, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இப்போ இந்த துன்பம் துயரம் இதெல்லாம் பார்த்தா காலம் போக இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த துயரத்தில் இருந்தீங்கன்னாக்க அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்க அந்த துயரப்படுற நேரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிச்சயமாக கம்மியாகும், துயரம் இல்லாத நேரம் அப்படியே கூடிக்கிட்டே வரும், அப்படி காலப்போக்கத்தில் இப்படி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த இடத்துல நிறையா இருக்குது. இப்படி ஒன்று ஒன்றையும் எக்ஸாம்பிளோட அறிவுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வர்றது தான் ஐயாவோட ரொம்ப சிறப்பான அம்சம். அதாவது சும்மா ஏனோ தானோன்னு மட்டும் சொல்லிடாமல்
வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்படுத்துது, வாழ்க்கையோடு நம்ம எப்படி தொடர்பு படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலில் இவர் பேசுகிறது வந்து இது வேறு லெவலாக தான் இருக்குது உண்மைக்குமே. அதனால் உண்மை எல்லாத்தையுமே விரும்பி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஐயாவை பற்றி யாரும் யூடியூப்லேயோ இல்லை வேறு இதுலையோ கேட்காம இருந்தீங்கனாலும் சரி, தயவு செஞ்சு போய் பாருங்கள். வாய்ப்பு கிடைச்சா இந்த சத்சங்கத்திலலாம் கலந்துக்கு. ஏன்னா ஒரு வாழும் ஞானி அவர், உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதாவது ஒவ்வொரு ஆன்மீக இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்மீக குரு பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கான்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்க முடியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் தகப்பம் மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் எது வேணாலும் போய் கேட்டுக்கலாம். காலையில் ஜாலியாக உங்களோட வாக்கிங் வர்றாரு, உங்கள் கூட நீங்கள் சாப்பிட்ற அதே சாப்பாடை சாப்பிட்ற, நீ தூங்குற அதே இடத்துல வந்து தூங்குறாரு. உங்களோட ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. பேச சத்சங்கம் போகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஜாலியாக பேசி அரட்டை அடித்து கூட சிரிக்கிறாரு. நீங்கள் எங்கே ஆன்மீக குருக்களும் சிரித்து பார்த்துருக்கீங்களா? அது சுத்தமாக கிடையாது. அதனால் வாழ்க்கையை வந்து யதார்த்த வாழ்க்கையை நல்லா சிறப்பாக வாழ்கிறதுக்கு நீங்கள் இந்த வாழும் ஞானியை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ எளிமையாகவும் இருக்க முடியுமா. இன்னைக்கு எங்கள் அக்காவை நான் முதல்ல சொன்னேன், ஏற்காடுக்கு மீட்டிங் கூட்டி போனப்போ அவங்க தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னென்னவோ இதெல்லாம் போயிருக்கிறாங்க, போயிட்டு ரொம்ப குழம்பு போய் தான் இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க அந்த பீரியடில். அப்போ தான் சொன்னாங்க, என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதே ஐயா கிட்டே கூட சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வாழும் ஞானி இங்கே சேலத்தில் இருக்கிறப்ப இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே கூட, இப்போ திருநெல்வேலியில் இப்போ ரைட்னோ அங்கே இது பண்ணுறாரு, சென்னையில் கூட சமயத்தில் போய் இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வாய்ப்பு கிடச்சா அதில் இப்போ கலந்துக்கிறது ஒரு பக்கம். இன்னும் வேடிக்கை என்னன்னாக்க, நிறையா பேர் வந்து அவர் நேராக பார்க்காம அவரோட புஸ்தகத்தை படித்தது இல்லை யூடியூப்பில் கேட்டது அவர் பேசுனதுன்னு இல்லை, நான் பேசுகிறத வச்சுட்டே நிறையா பேர் எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு நான் ஞானி ஆகிட்டேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது நான் தான் ஞானிதான்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், புரியுதுங்களா? அந்த தைரியத்தை கொடுத்துருக்காரு அவர், அதுதான் இங்கே முக்கியம், புரியுதுங்களா? அந்த தைரியம், அதுக்காக நம்ம போய் நான் ஞானி ஞானி ஞானின்னு போய் சொல்லிட்டு கிடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து சரி இவர்கிட்ட போனால் நமக்குள்ள பிரச்சனைக்கு இது தெளிவாக சொல்யூஷன் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட அவங்க வராங்க. அங்கே வரும்பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீ சும்மா காது கொடுத்து கேளு, முதல்ல அவங்க பிரச்சனை அதிலே 50% அதில் குறைஞ்சி போயிடுது. அப்புறம் இந்த இதே தான் உனக்கு வந்ததெல்லாம் இந்த எண்ணம் தாட்டு அப்படி தான் வரும், தாட்டை வந்து நீ திங்கிங்காக மாத்திரதான போய் வருது, சும்மா பிடிச்சி நோண்டிட்டு அங்கே நோண்டாத, நீ எங்கே நோண்டணும் அங்கே நோண்டு, இப்படி வந்து ரெண்டு மூணு வார்த்தை அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் சொன்னால் போதும். இன்னும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப படித்த அறிவாளிக்கு தான் என்ன பண்ணிடுறாங்க, இது மட்டும் பத்தாது இன்னும் டீப்பாக போய் நான் வந்து எப்படியே சாமியோடய போய் ஐக்கியமாயிடணும், வெறும் ஞானத்தை மட்டும் தானே பேசுகிறாரு, முக்தியை பற்றி பேசலை, கர்மாவை பற்றி பேசலை, அந்த கர்மத்தை பற்றி பேசலை, இந்த கர்மத்தை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டுலாம் ஏதோ ஏதோ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே கேள்வி. ஆனால் அவர் அதுக்கும் வந்து கொஞ்சம் கூட சலிக்காமல் பதில் சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, ரொம்ப பெருசாலாம் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு நடைமுறையில் வாழ்க்கைக்கு என்ன தேவை, கவலை இல்லாமல் இருக்கணும் தானே. மௌனம் உனக்கு கவலை இல்லாமல் சொல்லி கொடுத்தாருல்ல, மௌனம் நீ அதை கேட்டு தெரிஞ்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. சும்மா எனக்கு வந்து சாமினா என்ன, பூதாண்ணா சாமினா என்ன, பூதாண்ணா என்ன, கணவனா என்ன, நான்னா யார், நீனா யாராக இருந்தானு, எவனாக இருந்தானு, நீ இருக்கிற வேலை ஒழுங்காக பார்த்தா போகுது, நீ யாருன்னு அடுத்தவங்க தெரிஞ்சுட்டு போகுது. இப்போ நான் டாக்டர்னாக்கா இந்த ஸ்டெத்தை போட்டால் இப்போ இப்போ மற்றவங்களுக்கு தெரியுது. நான் கொஞ்ச நாள் போனானாக்கா சாதாரண ரோட்டில் போனால் இவர் டாக்டர் தான் போகிறான்னு தெரியுது, என்ன பெருசாக இவன் யாரும் அவன் யாரும் தெரிஞ்சு போய் போட்டு போகிறேன், இதெல்லாம் சும்மா பேச்சு. அது அதனால் என்ன தேவையோ அது நல்லா அழகாக சிம்பிளாக கற்றுக் கொடுத்துட்டாரு. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஞானி ஆகுங்க. நன்றி.